எங்கிருக்கிறது இந்த பெரிய குளம்? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தஞ்சை மாவட்டத்தின் தென்கடைக்கோடியில் பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூர்ணியை மையமாக கொண்டு சுமார் 149 ஏக்கர் பரப்பளவில் ஒட்டங்காடு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால், 3 கிராமங்களுக்கு விவசாயத்திற்கான நீர் ஆதாரத்தை தீர்த்து வைக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீர் வற்றி வறண்ட நிலமாகவே காட்சியளித்து வந்தது. தற்பொழுது நிலவி வரும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் நீர் மேலாண்மையை கருத்தில் கொண்டு ஒட்டங்காடு பொதுமக்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிராம வளர்ச்சி குழு, ஹைஃபா மற்றும் இளைஞர்கள், நெல்லை மாவட்ட உதவி ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் வழிகாட்டுதலின்படி ஒன்றிணைந்து பெரிய குளத்தை தூர்வார் பணியை துவக்கி உள்ளனர். ஒட்டங்காடு பொதுமக்களின் இந்த தன்னார்வ செயலானது அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றியுள்ள கிராம மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள் ஒட்டங்காடு மக்களின் இந்த பணியினை முன்னுதாரணமாக கொண்டு நீர் ஆதாரத்தை பெருக்க முற்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுப்பணித்துறையின் முறையான அனுமதியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணி. இந்த பணியில் தூர்வாரப்படும் மண் குளத்தின் கரையோரத்தில் கொட்டப்பட்டு குளத்தின் கரையினை பலப்படுத்தப்படுகிறது. இதனால் குளத்தின் கரை பலப்படுத்தப்படுவதோடு 2 கிராமங்களை இணைக்கும் சாலையாகவும் உள்ளது. நல்லா தெரியும், நம்மளுடைய பெரிய குளத்தை நல்ல தூர் வாரி அந்த கரையை கட்டி நம்மளோட பிடபிள்யூ சார் சொல்ற கைடன்ஸ்ல தான் நம்ம அதை பண்ண போறோம். அடுத்ததாக பேராவூர்ணியை சேர்ந்த, அங்கு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கைப்பா அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கைப்பாலையில் வந்திருக்கோம். கடற்கரை ஒருங்கிணைந்த விவசாய சங்கம். இது வந்து பேராவி மட்டும் சார்ந்தது கிடையாது. தண்ணீர் நிறைவதற்கு ஏறக்குறைய 1 வாரம் ஆகும். இதனால் பாசன பரப்புக்கு உடனடியாக தண்ணீர் சென்று சேருவதில்லை. இதை நம்ம வீடு வாசல் சொத்து எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது. நம்மகிட்ட இருக்கிற உண்மையான தர்மம் வந்து நம்ம செய்யக்கூடிய தொண்டு மட்டும்தான். அதுதான் கடவுள் செய்கிற தொண்டு. அதை வந்து செஞ்சால் மட்டும்தான், அது மட்டும்தான் நினைச்சிருக்கேன், எதுவுமே நினைச்சிருக்காது. ஒரு முறையும் பட்டுக்கோட்டையிலிருந்து ஒட்டங்காட்டுக்கு வரும் பொழுது என்னுடைய வீட்டுக்கு முன்பு பார்க்க இந்த ஊர் ஒரு காலத்து எப்படியெல்லாம் ரொம்ப வேதனை அடைஞ்சோம். இப்போ நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செய்யறோம் இளைஞர்கள் நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து நிதி நீரின்றி அமையாத உலகு வள்ளுவர் பெருந்தகை எடுத்துரைத்ததை நாம் செவ்வனே செய்வோம்.